ரொம்ப பிரமிக்க வச்ச ட்ரைலர், இதோட ஃபஸ்ட் டீசர் இன்டர்நெட்டில் வரும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இயக்குனரோட பேட்டிகளை தொடர்ந்து படிச்சுட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக அவர் லைஃப்பை பற்றினையும் ஆர்ட்டை பற்றினே நிறைய சென்ஸு நிறைய இருக்கிற ஒரு டைரக்டராக தெரியார். அது ட்ரெய்லர் பார்க்கும்போது 100% இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு தோணுது. மியூசிக் டைரக்டர் அச்சு மகிழ் சார் சொன்ன மாதிரி என்னுடைய நான் கேட்குற கலெக்ஷன்ஸில் வந்து முக்கியமாக அச்சுவோட நிறைய பாடல்கள் இருக்கும். மாலை பொழுதின் மயக்கத்தினுடைய பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் சாங்ஸு. ஸோ இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு, ரொம்ப சவுண்டு எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாபி சிம்மா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். என்னுடைய முதல் ஹீரோ பாபி, அது நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஆக்சுவலி அஷ்டன் ரைடராக ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே வந்த உடனே படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ட்ரெய்லர் பண்ணோம் 2006. அப்போல்லாம் தமிழ் சினிமாவில் ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற கல்ச்சரே கிடையாது. அப்போ வந்து நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து, நான், கேமராமேன் பிஜி முத்தையா, பாபி சிம்மா, எல்லோரும் சேர்ந்து அந்த ட்ரெய்லர் பண்ணோம், உண்டு ப்ரீ ட்ரெய்லர். அது வந்து ஒரு பெரிய நிறுவனம் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு உங்களோட டேக்கிங்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, நீங்கள் எடுத்து காட்டுங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக பண்ண வந்து. இன்றைக்கி மீரா கதிரவனா நான் அந்த மேடையில் இவ்வளோ பெரிய கலைஞர்கள் இருக்க இடத்துல நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன் அப்படின்னா, இந்த உழைப்புக்கு பின்னாடி பாபி சிம்மாவும் இருக்கார். பாபிக்கு எப்போதும் என்னுடைய நன்றி எப்போதும் உண்டு. பாபியை வந்து என்னுடைய முதல் படத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோல்காக நான் ட்ரை பண்ணோம், அப்போ முடியல. பாபி நான் எல்லாம் அடிக்கடி செல்லமாக சண்டை போட்டே இருப்பான்ட்டு கோச் சொல்கிறது ஒரு அண்ணன் தம்பிக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. அது ரெண்டாவது விழித்திரு படத்தில் பாபி நீங்கள் தாடி வைங்க பாபி, நம்ம அப்போ வந்து பாபி எந்த படமும் நடிக்கலை. நான் பாபியை நடிக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்ணோம், அதுவும் முடியல. காரணம் தெரியும் உங்களுக்கு, வெற்றி பெற்ற இயக்குனராக ஜிகர்தண்டாவில் கார்த்திக் வந்து பாபிக்கு பண்ண மாதிரி ஒரு வெற்றி, மேபி ஒரு கமர்ஷியல் வெற்றி இருந்தால் நான் பாபியை ஹீரோவை வச்சு படம் பண்ணியிருந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது பாபி 8 கையோடு நிற்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. வந்து பாபியோடைய உழைப்புக்கும் பாபியோட திறமைக்கும் இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இன்னும் மென்மேலும் மென்மேலும் அவர் வந்து வளருவார்னு எனக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. பெரிய நடிகர் ஆவரணும், பாபியோட வெற்றி என்னுடைய வெற்றி மாதிரி. அதுக்காக நான் எல்லா விதமான ஆத்மார்த்தமாக நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த படத்துடைய நடிச்சிருக்க நடிகர்கள், குறிப்பாக கலையரசன், சமீப காலங்களில் அவரும் பாபி மாதிரியே மிரட்டுற நடிகராக இருக்கார். அவன்கிட்ட ஃபண்டாஸ்டிக் ஆக்டர். அது வந்து ஆக்சுவலி இப்போ நான் கலையை கூப்பிட்டு கூட ஒரு வாட்டி பேசியிருந்தேன். வந்து இன்றைக்கி மகிழ் சார் சொன்ன மாதிரி எல்லா டைரக்டர்ஸும் இவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை உருவாக்கியிருக்காரு. இந்த படத்தில் பாடல்கள் எழுதினவங்க, குறிப்பாக படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இதோட எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும், ப்ரொடியூசர்ஸுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இன்றைக்கி ப்ராடக்ட் அப்படிங்கிறத விட மார்க்கெட் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. நீங்கள் முன்னாடிலாம் நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்மளை கொண்டு போய் சேர்த்துருங்கிற நம்பிக்கை பெருசாக இருந்தது. என்ன தான் ப்ராடக்ட் பண்ணாலும் அது மார்க்கெட் பண்ணுற யுத்தியில் தான் இன்றைக்கி வந்து சினிமாவே இருக்குது. வெள்ளி சனி ஞாயிறுங்கிற 3 நாள் சினிமாவோட ஆயுசு சுருங்கி போயிடுச்சு. அந்த 3 நாளுக்குள்ளார உங்களுக்கு யார் வந்து உங்கள் படத்தை உயிரோடு பாதுகாக்கிறாங்களோ அந்த ப்ரொடியூசர்ஸ்னால தான் இன்றைக்கி சினிமா பெரிய வெற்றி படமாக்க முடியும். அந்த வருஷத்தில் தேனாண்டல் ஃபிலிம்ஸ் சரியான இடத்துல உரிமின் சரியான ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் கிடச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு வெற்றி விழாவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கணும். தேங்க்யூ.